பங்கீடு தொடர்பாக திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். ஹலோ. திமுக தொகுதி பங்கீடு தொடர்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரங்கள். மட்டும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை இன்று மாலை தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஏற்கனவே சற்று முன்னர் பேச்சுவார்த்தையை முடித்திருக்கிறார்கள். தற்போது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த முறை நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். இந்த முறை இரண்டு தொகுதிகளை கேட்கிறார்கள். நாமக்கல் மற்றும் பொள்ளாச்சி இரண்டு தொகுதிகளை கேட்டுத்தான் முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனால் அது ஒரு இழுபறியாக இருந்த சூழ்நிலையில் இன்று மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இரண்டு இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படலாம் என்பதில் சந்தேகம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த முறை கொடுக்கப்பட்ட நாமக்கல் தொகுதியை மீண்டும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு கொடுப்பதிலும் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த தொகுதியில் திமுகவே போட்டியிட வேண்டும் என்று திமுக நிர்வாகிகள், அந்த மாவட்ட நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு நீண்ட நேரம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் இந்த முறை நாமக்கல் மற்றும் பொள்ளாச்சி இரண்டு தொகுதிகளை குறிவைத்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்தமட்டில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை முடிவு பெற்றிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் ஒரு மாநிலங்களவை ஒரு மக்களவை கேட்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட ராமநாதபுரம் மக்களவை தொகுதி மட்டுமே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அண்ணா அறிவாலயத்தில் காத்திருக்கிறார்கள். ஒருவேளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.